Welcome back to Centox. English grammar videos, chinna chinna explanations oda paathut irukom. Using idioms and phrasal verbs in our speech. Idioms and phrasal verbs eppadi la use pannalam. Normala nama English la pesuradhukkum illa eludhuradhukkum idioms and phrasal verbs use panni English la pesuradhukku eludhuradhukkum nariya vidhyasangal irukku. Idioms and phrasal verbs use panna நம்ம எழுதுனதுலே இல்லை நம்ம பேசுறதுலேயே நம்மளுக்கே வித்தியாசங்கள் தெரியும். நம்ம பேசுகிறப்ப ஃப்ரேசல் வெர்ப் யூஸ் பண்ணி இல்லைன்னா இடியம்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறப்ப கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்து ஈஸியாக புரியும். இதுக்கு முன்னாடி 5 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதில் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருக்கோம். அதை ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். முந்தின வீடியோஸில் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ்க்கும் பார்த்துருக்கோம். நம்ம அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி அதை யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அது ஞாபகத்தில் இருக்கும். சப்போஸ் நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி எந்த சிச்சுவேஷனும் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் சென்டென்சஸாக எழுதி பார்க்கணும். அதாவது இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு இடியம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், அதோட மீனிங் ரேர்லி அப்படின்னு அர்த்தம், எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். அந்த இடியம்ஸை யூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் எந்த இடத்துலையும் அமையலை அப்படின்னா ஒரு பேப்பரில் நீங்களாக எழுதி பார்க்கலாம். I go to restaurant once in a blue moon. நான் எப்பொழுதாவது தான் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இல்லை ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டே இருந்தோம்னா இதோட மீனிங் எப்போவுமே நம்ம ஞாபகத்தில் இருக்கும். இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு நியூ இடியம் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப் பார்க்க போகிறோம். ஃபீலிங் அண்டர் தி வெதர் bring up idiom வந்து feeling under the weather, phrasal verb bring up. இதோட explanation இதில் பார்க்கலாம். நிறைய idioms and phrasal verbs இருக்கு. அதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற idioms and phrasal verbs மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். feeling under the weather, weather அப்படின்னா காலநிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைனா ஒரு ஃபீவரிஷ் ஃபீலிங், ஷிவரிங் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, தட் இஸ் அன்வெல், சிக், இல். இந்த மூணு வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபீலிங் அண்டர் த வெதருக்கு மீனிங். நான் லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸை அந்த ஃப்ரேஸ் அந்த வேர்ட்ஸை மொத்தமாக தான் படித்து வச்சுக்கணுமே தவிர தனித்தனியாக பார்க்கக்கூடாது. அதாவது தனித்தனி வார்த்தையாக பிரித்து மீனிங் பார்க்கக்கூடாது. ஸோ ஒரே ஃப்ரேஸாக படித்து வச்சுக்கணும். அதை மீனிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கணும். மீனிங்கை ஞாபகத்தில் வச்சுக்கிறதோட உடனே ஒரு சென்டென்ஸாக நம்ம எழுதி பார்த்துடணும். ஸோ தேட் மீனிங் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் காலேஜுக்கு போகலை. Today, I will not go to college as I feel under the weather. Another example. அவங்க எல்லாருமே நேற்று சுத்தமில்லாத தண்ணியை குடித்ததுனால they feel under the weather. They were feeling under the weather when they drank water yesterday. That is impurified water. Another example, அவரை ரொம்ப கடினமான வேலை பார்த்ததுனால அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. He is feeling under the weather as he is working very hard. இந்த ஆற்று தண்ணி கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, அதனால் இந்த தண்ணியை குடித்தோன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். Some may feel under the weather if they consume this
ரிவர் வாட்டர். இப்போ நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு போயிருக்கோம், அங்கே இருக்கிற கிளைமேட் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலை, ஸோ அதை வந்து இந்த சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி சொல்லலாம். This country's climate makes me to feel under the weather. அடுத்து phrasal verb. Bring up. ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது, பிரிங் அப் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். பிரிங் அப்போட மீனிங் டு டேக் கேர் ஆஃப், இல்லைன்னா டு லுக் ஆஃப்டர். குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து கவனமாக பார்த்து அவங்க பெரியவங்களாகிற வரையும் பார்த்துக்கிறதுக்கு பிரிங் அப். ஹீ ப்ராட் அப் டூ ஆர்ஃபன்ஸ். ப்ராட் அப்படின்னா பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹீ ப்ராட் அப் டூ ஆர்ஃபன்ஸ். ஆர்ஃபன்ஸ் அப்படின்னா யாருமே இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம், அனாதைகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீ ப்ராட் அப் டூ ஆர்ஃபன்ஸ், அவர் ரெண்டு ஆர்ஃபன்ஸை வளர்த்தார் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஷீ வாஸ் ப்ராட் அப் பை ஹர் கிராண்ட் மதர். அவங்க அப்பா அம்மா அவளை பார்க்கல, அவளுடைய கிராண்ட் மதர் அவளை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. ஷீ வாஸ் ப்ராட் அப் பை ஹர் கிராண்ட் மதர். ஹீ டிசைட்ஸ் டு பிரிங் அப் த கிட்ஸ். அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. ஸோ ஹீ சீ இட் சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்க்கணும். ஸோ இங்கே வந்து டிசைட்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் ஆயிருக்கு. ஹீ டிசைட்ஸ் டு பிரிங் அப் த கிட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இடியம் ஃபீலிங் அண்டர் த வெதர், உடம்பு சரியில்லாமல் போகிறது. ஃப்ரேசல் வெர்ப் பிரிங் அப், சின்ன வயசுலேருந்தே பார்த்து கவனமாக வளர்க்குறது, அது பிரிங் அப். ஸோ இடியம் அண்ட் ஃப்ரேசல் வெர்பை கரெக்டாக சிச்சுவேஷன் வர்றப்ப அப்ளை பண்ணுங்கள். அப்படி சிச்சுவேஷன் வரலை அப்படின்னா சென்டென்சஸாக நம்ம எழுதி பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதி பார்க்க பார்க்க நம்மளுக்கு அதோட மீனிங் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். கரெக்டான சிச்சுவேஷன்ஸ் வர்றப்ப அப்ளை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங் அவர் சென்டாக்ஸ் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். பாய்.